ஒரு பெரிய சோள ஓரமா ரெண்டு நண்பர்கள் காலார நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ தலைக்கு மேல வண்ண வண்ண பறவைங்க பறந்துகிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு நண்பன் சொன்னான், ஐயோ இந்த பறவைங்க தலைக்கு மேல பறக்குதே, தலையில் எச்சம் விட்டுற போகுது, பாவா நிறையா கூட்டமாக பறந்து வருது, தலையில் எச்சம் விட்டுற போகுது, வீட்டுக்கு திரும்பிடலாம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட மற்ற நண்பன், இன்னொரு நண்பன் அவன் சொன்னான், இவ்வளவு அழகான பறவை கூட்டத்தை நம்ம எங்கடா போய் பார்க்கறது, தேடுனா கூட காண முடியாதுடா, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்து ரசிச்சுட்டு பறவைகளோட கொஞ்சம் மெய்மறந்து இருந்துட்டு திரும்பிடலாம் அப்படின்னு சொன்னான். இந்த முதலாவது சொன்னான் இல்லையா, பயந்தான் இல்லையா, அவன் பயந்த மாதிரியே கூட்டமாக வந்த பறவைங்க நிறையா தலையில் எச்சமிட்டுச்சு. உடனே அவன் சொன்னான், பாத்தியா பாத்தியா, நான் சொன்னதை நீ கேட்டியா, இதுக்கு தான் வேண்டான்னு அப்பயே சொன்னேன், தலையில் எச்சமிட்டுச்சு பாத்தியா அப்படின்னு. தலையில் என்னமோ இடி விழுந்தது மாதிரி கதறினான், பதறினான். அதுக்கு இன்னொரு நம்பன் சொன்னான், ஏய் கவலைப்படாதடா, யானைக்கு மட்டும் ஆண்டவன் பறக்கிற சக்தியை கொடுத்துருந்தா இன்னரம் என்ன ஆகியிருக்குன்னு யோசிச்சு பார்த்தியா, அதனுடைய எச்சம் என்னமாயிருக்குன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்த்தியாடா, ஏய் ஆண்டவன் மிகப்பெரியவன்டா, அவன் கருணை மிக்கவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் தோளில் கையை போட்டுட்டு அழைச்சிட்டு போயிட்டே இருந்தான். என்ன அழகானால் எல்லாம் அழகாகும். தாத்தா கதை திருப்ப தாத்தா, நாளைக்கு என்ன கதை சொல்லுங்க.